வணக்கம் சசிகுமார் டாக்ஸ் ஹவு டு ட்ராக் இமேஜ் எலிமெண்ட் விசிபிலிட்டி ஆன் யுவர் வெப்சைட் யூஸிங் கூகுள் டேக் மேனேஜர் இந்த கொஸ்டினுக்கான பதிலை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஓகே ஸோ டேக் மேனேஜரில் நான் எப்போவுமே மூணு கான்செப்ட் சொல்வேன் டேக்ஸ் ட்ரிகர்ஸ் வேரியபிள் டேக் மேனேஜர் அப்படின்னு வரும்போது அதனுடைய செட்டப் பெரும்பாலான பேருக்கு தெரியும் ஒரு வெப்சைட்டை டேக் மேனேஜரில் டேக் மேனேஜர் டாட் கூகுள் டாட் காம் ஒரு முக்கியமான வெப்சைட் அதில் போய்ட்டு நம்மளுடைய டொமைன் நேம் கொடுக்கும்போது அது ஒரு கோடு கொடுக்கும் ஒரு ஸ்னிப்பட் ஆஃப் த கோட ஹெட் செக்ஷன்லேயும் ஒரு ஸ்னிப்பட் ஆஃப் த கோடை பாடி செக்ஷன்லேயும் போடுவாங்க அப்படி தான் போட்டு அதை செட்டப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதில் டேக்ஸ் ட்ரிகர்ஸ் வேரியபிள் டேட்டா லேயர் அப்படின்னு இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் மாதிரி இன்னொரு யூஆர்எலையும் நான் சொல்லிடுறேன் டேக் அசிஸ்டண்ட் கூகுள் டேக் அசிஸ்டண்ட் டேக் அசிஸ்டண்ட் டாட் கூகுள் டாட் காம் ஒரு முக்கியமான சைட்டு இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்கள் சரியாக தான் உங்களுடைய டேக்ஸ் அண்ட் ட்ரிகர்ஸை configure பண்ணியிருக்கீங்களான்றத செக் பண்ணுறதுக்கு இந்த டேக் அசிஸ்டண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது இல்லாமல் நீங்கள் ரியல் டைமில் கூட உங்களுடைய அனலிட்டிக்ஸில் போய் செக் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த டேக் மேனேஜர் அதனுடைய பேசிக்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சில யூடியூப் சேனல்ஸை நீங்கள் பார்க்கலாம் ஒன் ஆஃப் த யூடியூப் சேனல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த யூடியூப் சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம் ஈவன் வேறு எதாவது யூடியூப் சேனல்ஸ்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த யூடியூப் சேனலில் பர்டிகுலராக அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள் ஓகே ஸோ ஒரு கூகுள் டேக் மேனேஜரில் புதுசாக இருக்கிறவங்க ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த கூகுள் டேகை கனெக்ட் பண்ணி ஒரு டேகை க்ரியேட் பண்ணிடணும் அதுக்கப்புறம் உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் இருக்குது இல்லைங்களா ஜி ஃபோர் ஈவெண்ட்ஸ் அதை வந்து நீங்கள் அந்த டேகை வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடணும் அதுக்கப்புறந்தான் வந்து அடுத்தடுத்த ஈவெண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்களுடைய கூகுள் டேக் வந்து க்ரியேட் பண்ணி வச்சிட்டிங்க கூகுள் அனாலிட்டிக்ஸை கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் கான்ஃபிகர்னு நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிளில் உங்களுடைய கூகுள் அனலிட்டிக்ஸ் மெஷர்மெண்ட் ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் ஜி ஃபோர் ஈவெண்ட்ஸ் கொடுத்து கரெக்டாக பர்ஃபெக்டாக கான்ஃபிகர் பண்ணிடணும் ஓகேங்களா ஸோ ஒன்ஸ் கூகுள் அனலிட்டிக்ஸ் ஜி ஃபோர் ஈவெண்ட்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும் ஒரு ஒரு வெப்சைட்டில் ஒரு இமேஜ் இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ரால் பண்ணி அந்த இமேஜ் வந்து விசிபிள் போர்ஷனுக்கு வந்தது வந்துச்சுனா அது ஒரு கன்வர்ஷன் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு இமேஜை அங்கே வச்சுருக்கோம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் இமேஜை அங்கே வச்சுருக்கோம் எத்தனை பேர் அந்த இமேஜை பார்த்துருக்காங்கன்ற டேட்டா நம்மளுக்கு வேணும் வீ நீட் டு ட்ராக் த யூசர் பிஹேவியர் ஆஃப் த வெப்சைட் ஹூ அவர் விசிட்ஸ் த பர்டிகுலர் இமேஜ் எலிமெண்ட் அதை நம்ம ட்ராக் பண்ணும் ஸோ இப்போ நீங்கள் இந்த விஷயத்துக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ்லேருந்து வாங்க ஃபஸ்ட்டு வேரியபுள் க்ரியேட் பண்ணுங்கள் அப்புறம் ட்ரிகர் க்ரியேட் பண்ணுங்கள் அப்புறம் இமேஜுக்கான டேகை க்ரியேட் பண்ணுங்கள் ஸோ வேரியபுள் என்ன ஒன்று இந்த இடத்துல வந்து அந்த இமேஜ் இல்லைங்களா அந்த இமேஜ் வந்து ஒரு வேரியபிள் அதாவது அந்த இமேஜுடைய ஐடி இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு ஐடி இல்லை வந்து சிஎஸ்எஸ் அந்த ஐடியை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் வேரியபிளாக க்ரியேட் பண்ணுங்கள் அடுத்தது ட்ரிகர் என்ன ட்ரிகர் பண்ணணும் எலிமெண்ட் விசிபிலிட்டியாக நீங்கள் ட்ரிகர் பண்ணணும் ஸோ எலிமெண்ட் விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்குது அதை நீங்கள் ட்ரிகர் பண்ணணும் டேக்ஸுன்னு வந்துருக்கும் போது நீங்கள் கடைசியாக வந்து டேக்ஸுன்றதை என்ன பண்ணுன்னா சென்ட் டேட்டா டு த சிஸ்டம் அதாவது இந்த கூகுள் அனலிட்டிக்ஸில் வந்து நீங்கள் அவுட்புட் பார்க்குறீங்க இல்லையா ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் டேக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணணும் இப்போ வந்து நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் போட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் ட்ரிகர் பண்ணணும் இப்படி பண்ணும்போது உங்களால் அந்த உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற இமேஜை எத்தனை பேர் விசிட் பண்ணாங்கன்றத கண்டுபிடிக்கலாம் ஓகேங்க நான் இன்னும் ஒரு சிம்பிளான வழி சொல்கிறேன் ஹவு டு ட்ராக் த இமேஜ் ஆன் யுவர் வெப்சைட் ஓகேங்களா ஹவு டு ட்ராக் த யூசர் பிஹேவியர் ஆஃப் த எலிமெண்ட் விசிபிலிட்டி இமேஜ் எலிமெண்ட் விசிபிலிட்டி ஆன் யுவர் வெப்சைட் இதுக்கு இன்னொரு வழி சொல்கிறேன் அதாவது நீங்கள் சேட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்க ஒன்று சேட் ஜிபிடி ஃபோர் வெர்ஷன் யூஸ் பண்ணுறது நல்லது அதுவும் பர்டிகுலராக நீங்கள் வந்து வாய்ஸ் கான்வர்சேஷன் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் டெக்ஸ்ட் கான்வர்சேஷன் இதுதான் முக்கியமான பாயிண்ட் டெக்ஸ்ட் கான்வர்சேஷன்ன்றது வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபைல் அனுப்புகிற மாதிரி வந்து ஒரு லென்த்து கண்ட்டாக அமுச்சிடும் யூ வில் நாட் ஹாவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் தோஸ் டீட்டெயில்டு கன்டென்ட் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஓப்பன் யுவர் ஃபோன் ஓப்பன் த சேட் ஜிபிடி அண்ட் கான்வர்ஸ் வித் சாட் ஜிபிடி யூஸிங் வாய்ஸ் வாய்ஸ் கான்வர்சேஷன் பண்ணுங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு ஸ்டெ அடுத்த ஸ்டெப்பை போகும் இல்லையா நீங்கள் ஒரு இன்ட்ரப்ட் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி ஒரு இன்ட்ரப்ட் பண்ணி வெயிட் லெட் மீ கிரியேட் தி ஸ்டெப் ஒன் தென் வில் கோ டு ஸ்டெப் டூ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட வாய்ஸ் கான்வர்சேஷன் பண்ணுங்கள் ஐ மீன் த சாட் ஜிபிடி ஆர் கூகுள் ஜெமினி ஓகேங்களா ஐ யூஸ்டு சாட் ஜிபிடி ஸோ அது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் க்ரியேட் பண்ண சொல்லிச்சு சொல்லிவிடு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு நான் சொன்னேன் ஹாய் சேட் ஜிபிடி கோ ஸ்லோ ஐ லெட்ஸ் கோ பை ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகே ஒன்ஸ் யூ ஃபினிஷ் த ஸ்டெப் ஒன் ப்ளீஸ் ஸ்டாப் அண்டில் சே எஸ் ஐ சே கண்டினியூ அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ அப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்கோட ஒரு ஹியூமன் டியூட்டரோட கான்வர்ஸ் பண்ணுற அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது அண்ட் இட் கைடட் இட் வெல் ஸோ அதே மாதிரி நான் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அகைன் ஐ கெட் சமையல் வாட் ஐ டேட் இஸ் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்தேன் ஸோ இமேஜ் டேக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் ட்ரிகர் ஸ்க்ரீன்ஷாட் வேரியபிள் ஸ்க்ரீன்ஷாட் என்னுடைய கோடிங் ஹோம் பேஜ் கோடிங் ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் எடுத்து அதுக்கிட்ட ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டு ரெஃபர் த ஸ்க்ரீன்ஷாட் டெல் மீ வேர் ஐ ஹவ் டன் த மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆஸ் கிடச்சேன் ஜிபிடி அதுக்கப்புறம் அது சொல்லுது நீங்கள் வந்து உங்களுடைய வெப்சைட் போங்க ரைட் கிளிக் பண்ணுங்கள் இன்ஸ்பெக்ட் அலிமெண்ட் போங்க கன்சோலில் பாருங்கள் அங்கே வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா பாருங்கள் அப்படின்னுச்சு எஸ் தர் இஸ் அன் இஷ்யூ அது அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன் எடுத்து திஸ் இஸ் த இஷ்யூ ஐ ஆம் கெட்டிங் கோடிங்கில் என்ன கரெக்ஷன் பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொன்னதும் இட் கரெக்ட இட் தென் ஐ அப்லோட இட் அண்ட் ஃபைனலி கூகுள் அசிஸ்டண்ட்டை போனேன் இது ஒர்க் ஆச்சு ஸோ நீங்கள் வந்து இஃப் யூ திங்க் தட் யூ ஆர் நாட் மச் ஃபெமிலியர் வித் டேக் மேனேஜர் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா ஓப்பன் யுவர் டேக் யுவர் ஃபோன் இன்ஸ்டால் சேட் ஜிபிடி கோ டு சேட் ஜிபிடி ஃபோர் வெர்ஷன் இஃப் பாசிபிள் ஓபன் யுவர் சேட் ஜிபிடி கான்வர்ஸ் வித் வாய்ஸ் டெக்ஸ்டத நான் செகண்டரியாக தான் சொல்லுவேன் பிகாஸ் யூ நீட் சம் ஒன் டு அசிஸ்ட் யூ தனந்தர் ஓகே டெக்ஸ்ட்டுன்றது வந்து எல்லாத்தையும் அப்படியே எடுத்து போட்டுரும் அதனால் ஒரு ஹியூமன் டியூட்டர் மாதிரி ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும் இஃப் யூ கான்வர்ஸ் வித் சேட் ஜிபிடி யூஸிங் யுவர் வாய்ஸ் அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க இஃப் யூ கெட் அகெயின் யார் யார் எங்கெல்லாம் யார் யார் வருதோ எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து சாட் ஜிபிட்டியில் போடுங்க அப்லோட் பண்ணி அந்த அதுலேருந்து ஆரம்பிங்க அகைன் டீப் ஃபைனலி யூ வில் கெட் த ஆன்சர் ஹோப் ஏதோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த விஷயத்தை நீங்கள் வந்து செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளவும் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டு ட்ராக் த நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஹூ ஆக்சுவலி விசிட் அவர் இமேஜ் ஆன் அவர் வெப்சைட் தேங்க்யூ வெரி மச் திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்